ஒரு மண்டை ஓட்டின் முடிவு. ஒரு நகரத்தில் இருந்த பெரியதொரு பள்ளியில் வைரவேல் ராமையன் என்ற ஆசிரியர்கள் பணிபுரிந்து வந்தனர். முன்னவர் அறிவியலும் பின்னவர் தமிழும் கற்பித்து வந்தனர். அவர்கள் இருவரும் ஒரே தெருவில் வசித்து வந்த நண்பர்கள். எங்கு சென்றாலும் பெரும்பாலும் இருவரும் ஒன்றாகவே செல்வர். பல விஷயங்களில் அவர்கள் ஒரே கருத்து கொண்டவராயினும் சில விஷயங்களில் அவர்களது கருத்து வேறுபடும். நன்கு விளக்கிய பிறகு புரிந்து கொள்வர். அத்தகைய சம்பவம் ஒன்று நிகழ்ந்தது. ஒரு நாள் மாலை பள்ளி முடிந்ததும் இருவரும் வீடு திரும்பி கொண்டிருந்தனர். கால் மணி நேரத்தில் நடந்து செல்லக்கூடிய தூரத்தில்தான் அவர்களுடைய வீடுகள் இருந்தன. அதனால் ஒன்றாகவே நடந்து செல்வர். அன்று அவர்கள் வழக்கமாக செல்லும் வழியை விட்டு ஒரு தென்னந்தோப்பு வழியாக செல்ல நேரிட்டது. ஏனெனில் தோப்பின் அருகே இருந்த வீடுகளில் ஒன்றில் உடன் பணிபுரியும் மயில் வாகனன் என்ற ஆசிரியர் வசித்து வந்தார். அவர் கால் சறுக்கி விழுந்து காலில் காயமடைந்திருந்த செய்தி அன்று காலையில்தான் பள்ளியில் தெரிய வந்தது. அவ்விருவரும் அங்கு சென்று உடல் நலம் விசாரித்தனர். அவருக்கு நண்பர்களை கண்டதும் மிகவும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்பட்டது. அவரது மனைவியாரும் மகன் சரவணனும் அன்புடன் அவர்களை வரவேற்று இளநீர் பானம் தந்தனர். வைத்தியர் தம்முடைய காலை தைலம் தடவி நீவிவிட்டு ஏதோ மருந்து வைத்து கட்டியதையும் சற்று குணம் தெரிவதாகவும் மயில் வாகனன் கூறினார். இன்னும் இரண்டு நாள் ஓய்விற்கு பின்னர் பணிக்கு வந்து விடுவதாகவும் நம்பிக்கையுடன் கூறினார். தம் வீட்டின் பின்புறம் இருந்த ஒரு தென்னை மரத்திலிருந்து வீட்டிற்கு தேவையான தேங்காய்களும் இளநீர் காய்களும் கிடைப்பதாகவும் அதுபோல அவர்களும் ஒரு தென்னை மரமாவது வைத்தால் நல்லது என்றும் மயில் வாகனன் சிறந்த யோசனை கூறினார். நண்பர்கள் இருவரும் அப்படியே செய்வதாக முடிவு செய்தனர். அவரிடமிருந்து விடை பெற்றுக்கொண்டு வீட்டிற்கு புறப்பட்டனர். அந்த இடத்திலிருந்து ஒரு சிறிய குறுக்கு பாதை வழியாக சென்றால் வீட்டிற்கு செல்லும் இதே சாலை வரும். அதனால் அக்குறுக்கு பாதையிலேயே செல்லலாம் என்று கருதி நடக்கலாயினர். அது ஒரு மண் பாதை. இருபுறமும் முட்செடிகளும் புதர்களும் ஏதோ ஏதோ எரிந்த சுழிகளும் உடைந்த சட்டி பானைகளும் மற்ற குப்பைகளும் தென்பட்டன. ஏன் இந்த வழியில் வந்தோமோ என்று சரித்து கொண்டார் வயதில் மூத்தவரான ராமையா. இன்னும் கொஞ்ச தூரம்தான் அண்ணே, நாம் மெயின் ரோட்டிற்கு போய்விடலாம் என்று கூறினார் வைரவேல். திடீரென்று அவனுடைய காலில் ஏதோ ஒன்று இடறிச்சு. அதனால் கீழே விழுவதற்கு இருந்தார். தட்டு தடுமாறி சமாளித்து கொண்டார் ராமையன். சற்று குனிந்து பார்த்து ஒரு மண்டை ஓடு என்று எரிச்சலுடன் கூறினார். வைரவேல் அதை கையில் எடுத்து பார்த்தார். அதை ஏனப்பா கையில் தொட்டு பார்க்கிறாய், கீழே போட்டு விட்டு வாப்பா என்றார் ராமையா. வைரவேல் அதை கூர்ந்து பார்த்ததை கண்ட ராமையா, பாவம், யாரோ ஒரு ஆணோ பெண்ணோ அவருடைய விதி இவ்விதமாக முடிந்துள்ளது என்று வாழ்க்கையின் தத்துவத்தை ஒரு சிறு வெளியிட்டார். ஆனால் வைரவேல், அண்ணே, இந்த மண்டை ஓட்டின் விதி இன்னும் முடியவில்லை என்று நான் கருதுகிறேன். இதை பரிசோதிக்கப் போகிறேன். இவ்விஷயம் நம் இருவருக்கு மட்டுமே இருக்கட்டும் என்றார். சரி என்று தம் தலையை காட்டினாரே தவிர ராமையாவிற்கு வைரவேல் கூற்றில் நம்பிக்கை இல்லை. மண்டை ஓடுதான் மனிதனின் கடைசி முடிவு, இன்னும் இதற்கு முடிவு வரவில்லை என்று கூறுகிறாரே வைரவேல். இதை வைத்து என்ன பரிசோதனை நடத்தப் போகிறாரோ பார்ப்போம் என்று தமக்குள் எழுதி கொண்டார். வழியில் ஒரு சிறிய பானை வாங்கி அதனால் மண்டை ஓட்டை இட்டு வெகு கவனத்துடன் அதை கோயெடுத்து வந்தார். ராமையா தம் வீடு சென்றார். ஆனால் வைரவேல் தம் வீட்டில் நுழையாமல் சந்து வழியாக தம் வீட்டு புழக்கடை பக்கம் போய் ஒரு புதரின் பின்னால் அப்பானையை மூடியுடன் வைத்துவிட்டு வீட்டிற்குள் நுழைந்தார். அன்றிலிருந்து நாள்தோறும் மாலையில் பள்ளியிலிருந்து வீடு திரும்பியதும் நேராக கொல்லைப்புறம் சென்று புதர் அருகில்
பானையை திறந்து அந்த மண்டகோட்டை எடுத்து பார்த்துவிட்டு முன் போலவே பானைக்குள் வைத்து மூடிவிட்டு வீட்டிற்குள் செல்வது வழக்கமாக இருந்தது. ஒரு மாறுதலும் இல்லை. எனினும் விஷயத்தை அன்றாடம் ரமையாவிற்கு சொல்வார். இப்படியே 3 நாட்கள் கழிந்தன. வைரவேலின் மனைவி பொன்னாத்தாள் தம் கணவர் புழக்கடை பக்கம் போவதை முதல் நாளே பார்த்தாள். அப்போது சந்தேகம் ஏதும் வரவில்லை. ஆனால் மறுநாள் மாலையும் வைரவேல் புதருக்கு அருகில் போய் சற்று நேரம் கழித்து வீட்டிற்குள் வருவதை பார்த்தாள். முகம் கை கால் கழுவ இடம் இருக்கும்போது இவர் புதர் பக்கம் போவதும் காரணம் என்ன? அந்த சந்தேகத்தை தன் மனதிலே வைத்து கொண்டாள். 3 நாட்களும் இவ்வாறே நிகழ்ந்ததை கண்டாள். பொன்னாத்தாளுக்கு நிம்மதி போய்விட்டது. கவலையும் பயமும் மனதில் சூழ்ந்து கொண்டது. தன் கணவர் வேறு எந்த பெண்டையாவது விரும்பி திருமணம் செய்ய முடியாமல் போய்விட்டதால் அவளுடைய புகைப்படம் ஏதாவது கிடைத்து தினமும் ஒரு முறையாவது பார்க்க வேண்டும் என்று மறைவிடமாக போகிறாரா என்று தனக்குள் புலம்பிக் கொண்டும் தனியே இருந்தபோது அழுது கொண்டும் இருந்தாள். 4வது நாள் காலையில் வைரவேல் பள்ளிக்கு புறப்பட்டார். அதுதான் தக்க சமயம் என்று கருதி பொன்னாத்தாள் கொல்லைப்புறம் சென்று புதர் அருகில் போய் பார்த்தாள். ஒரு பானை அதன் மண்மூடியை மெல்ல எடுத்து பார்த்தாள். ஒரு மண்டை ஓடு எதிர்பாரா வண்ணம் அதை கண்டதும் ஹா என்று ஒரு சிறிய அலறல். நல்ல காலம், அதை யாரும் கேட்கவில்லை. ஒரு கணம் அவளுக்கு உடல் பயத்தினால் சில்லென்றானது. அவள் ஏதோ ஒரு சுவாமி பெயரை சொல்லிக்கொண்டே அந்த மண்டகோட்டை வெளியே எடுத்தாள். பயம் சற்று குறைந்து இருந்தது. தெய்வத்தின் நாமத்தை உச்சரித்து கொண்டு இருந்ததினாலோ என்னவோ அவளுக்கு சற்று தைரியம் வந்தது. இப்போது யோசித்தாள். ஓ, இப்போதுதான் புரிகிறது. என் அருமை கணவர் விரும்பிய பெண் இறந்து போனதால் என்னை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். அவளுடைய மண்டை ஓடு 3 நாளைக்கு முன் கிடைத்திருக்கிறது போல இருக்கிறது. அதனால்தான் தினமும் அவள் நினைவாக வந்து பார்க்கிறார். இப்படியே இது நீடித்தால் என்னையே மறந்து விடுவார். அவருடைய உள்ளத்திற்கும் உடலுக்கும் ஊறு நேரும். அதனால் இதை இப்போதே அழித்து விடுவது நலம் என்று கூறிக்கொண்டாள். அதை அங்கேயே மண்தரையில் வைத்து சற்று பெரிய பாறாக்கள் எடுத்து அந்த மண்டை ஓட்டை சுக்கு நூறாக உடைத்து அங்கேயே போட்டு விட்டாள். வீட்டிற்குள் வந்து முகம் கை கால் கழுவிக்கொண்டு சுவாமி படத்திற்கு நேராக நின்று கும்பிட்டு குங்குமம் விபூதி இட்டு கொண்டாள். இப்போது பழையபடி நிம்மதியும் திருப்தியும் ஏற்பட்டன. அன்று மாலை வழக்கம்போல் வைரவேல் புழக்கடை பக்கம் போனார். புதர் அருகில் மண்டை ஓடு உடைக்கப்பட்டு துகள்கள் சிதறி கிடந்ததை கண்டார். நேராக அடுத்து விட்டு ராமையாவை அழைத்தார். குரல் கேட்டு அவர் விரைந்து வந்தார். அவரை அழைத்து கொண்டு தம் வீட்டு பின்புறம் மண் தரையில் மண்டை ஓடு உடைக்கப்பட்டு தூள் தூளாக சிதறி விழுந்திருப்பதை காட்டினார். ராமையனுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. வைரவேல், அண்டே, 3 நாளைக்கு முன் நான் சொன்னது நினைவிருக்கிறதா? அந்த மண்டை ஓட்டின் விதி இன்னும் முடியவில்லை என்று கூறினேன் அல்லவா என்றார். ஆமாம் வைரோ, ஆமாம் வைரோ, நீ சொன்னது ஞாபகம் வருகிறது என்றார். அப்போது வைரவேல், அந்த மண்டை ஓட்டிற்கு இன்றுதான் இவ்விதமாக முடிய வேண்டும் என்று விதி. எல்லாம் முடிந்துவிட்டது. சூதிடத்தை பொழுதுபோக்காக நான் ஏற்றில் படித்ததை நேரில் பரிசோதனை செய்து பார்க்க எண்ணினேன். நான் நினைத்தது சரியாக நிகழ்ந்தது என்றார். பிறகு மண்பானையையும் மண் மூடியையும் உடைத்து எறிந்தார். ராமையன் வைரவேலின் கைகளை குலுக்கி தம் மிக மகிழ்ச்சியினை தெரிவித்தார். இருவரும் சிரித்து கொண்டே தத்தம் வீடுகளுக்கு சென்றனர். அனைத்தையும் ஜன்னல் வழியாக பொன்னாத்தாள் பார்த்து கொண்டிருந்தாள். சற்று நேரம் மாலை கடன்களை முடிந்ததும் வைரவேல் தம் மனைவிக்கு விவரமாக கூற தொடங்கினார். மண்டை ஓடு கிடைத்ததிலிருந்து தாம் செய்த சோதனை, அதன் முடிவு முதலியவற்றை கூறினார். தன் கணவர் எதையும் ஒழிக்காமல் தன்னிடம்
கூறுகின்றாரே, அவருக்கு தானும் உண்மையை கூற வேண்டும் என்று எண்ணினவள். தான் சந்தேகித்ததையும் இந்த மண்டபத்தை கல்லால் அடித்து நொறுக்கியதும் நிம்மதி அடைந்ததும் கூறினாள். உண்மை சம்பவம் ஒன்றிருக்க ஒவ்வொருவர் பார்வையும் அது எவ்வாறு வெவ்வேறு தோற்றத்தையும் கற்பனையையும் தருகிறது என்று எண்ணி இருவருக்கும் தீர்ப்பதால் வந்தது. அதன் பிறகு எவ்வித மனசஞ்சலமோ சலனமோ இன்றி வயிறு வேறும் பொன்னாத்தாலும் ஒற்றுமையாக வாழ்ந்தனர். சந்தேகம் என்பது கொடிய வியாதி. முதுமொழி.